இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 67 முதல் 79 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் திருமுழுக்கு யோவானுடைய தந்தையாகிய சக்கரியா என்பவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவா குறைப்பதை நாம் தியானிக்கிறோம். இந்த இறைவா குறைப்பது என்பதை நாம் சற்று நினைத்து பார்ப்போமேயானால், ஆண்டவர் அவருடைய உள்ளங்களில் சொல்லுவதை தெளிவாக கேட்டு கேட்டதை கேட்ட வண்ணமாக மக்களுக்கு எடுத்து கூறுவதே இறைவாக்கு உரைப்பது என்று பொருள்படும் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். அப்படி சக்கரியாவின் உள்ளத்தில் ஆண்டவர் பதித்த காரியங்களை இந்த காலை வேளையில் தியானிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பல்வேறு காரியங்கள் இந்த இறைவாக்கு பகுதியிலே சொல்லப்பட்டிருந்தாலும், 74, 75 ஆகிய இறை வசனங்களிலே நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணி செய்வதற்கான வழியை வகுத்து கொடுப்பவர் நம் விண்ணக தந்தை. தெளிவான பாதையை நமக்கு அமைத்து தந்து இந்த பாதையிலே நடங்கள் என்று கற்றுத்தருபவரும் அவரே. இந்த பணியை நாம் செய்கிற பொழுது தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றியும் இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் எடுத்துரைக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏராளமான பணிகள் இருக்கின்றன. அந்த எல்லா பணிகளையும் சற்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, அந்த பணியை நாம் எந்த விதத்தில் செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு அநேகர் தங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக பணி செய்வதை அலுவலகங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். பலர் நேர்மையற்ற நிலையில் தங்களுடைய அலுவலக பணிகளிலே ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் தங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளுக்கு காலம் பூராவும் பயந்து கொண்டே பணி செய்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த உலக ரீதியான பல பணிகளில் ஆண்டவர் நம்மை ஈடுபட செய்திருப்பது எதற்கென என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த பணிகளை நாம் செய்கிற பொழுது எவ்வண்ணமாக செய்கிறோமோ அதன் மூலமாக ஒரு பயிற்சியை பெற்று விண்ணக தந்தையின் பணியை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த உலக ரீதியாக சில காரியங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த காரியங்களின் மூலமாக நாம் பயிற்சி பெற்று விண்ணக கடவுளுக்கு எப்படி பணி செய்வது என்பதை கற்றுத்தருவதற்காகவே உலகத்தில் ஒரு சில பணிகளை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த பணிகளை நாம் எந்த விதத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அவர் அவருக்கு தெரியும். உலக ரீதியாய் கொடுக்கப்பட்ட பணியை நேர்மையோடு செய்கிறோமா? நமக்கு மேலுள்ள எந்த அதிகாரிக்கும் எந்த விதத்திலும் பயப்படாமல், ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, உள்ளது உள்ளபடி என்கிற ஒரு மனநிலையோடு பணி செய்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தின் பணியில் நாம் உண்மையாய் காணப்பட்டால்தான், இந்த உலகத்தின் பணியில் நாம் நேர்மையாய் காணப்பட்டால்தான், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லாமல் நாம் பணி செய்தால்தான் அந்த உன்னதருடைய பணியையும் நம்மால் உற்சாகமாக செய்ய முடியும். சாதாரண 70, 80 ஆண்டுகள் நிலைத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்கான பணியில் நாம் நேர்மையற்றிருப்போம் என்று சொன்னால், விண்ணக வாழ்வுக்கான பணியை நம்மால் எவ்வாறு நேர்மையோடு செய்ய முடியும் என்பதுதான்
இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். ஆகவே பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்விற்கே நாம் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால், 70-80 ஆண்டுகள் வாழ்கிற உலக வாழ்க்கைக்கே நாம் பணி செய்தால்தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொன்னால், நித்திய நித்திய காலமாக 1000 ஆண்டுகளாக வாழப்போகிற அந்த நிலை வாழ்வுக்காக நாம் எந்த அளவிற்கு பணி செய்ய வேண்டும் என்பதை இந்த காலை வேளையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். இது நம்முடைய உள்ளத்தை அதிகமாய் உறுத்துமையானால், 70-80 ஆண்டு காலத்திற்கே நான் இவ்வளவு கடினப்பட்டு உழைக்க வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவு நேர்மையாய் உழைக்க வேண்டும் என்று சொன்னால், நித்திய வாழ்வுக்கு நான் எந்த அளவிற்கு நேர்மையோடு உழைக்க வேண்டும், நித்திய வாழ்விற்கு நான் எந்த அளவிற்கு கடினப்பட்டு உழைக்க வேண்டும், நித்திய வாழ்விற்காக நான் எந்த அளவிற்கு பரிசுத்தத்தோடு உழைக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு, நம்முடைய வாழ்க்கையில் உலக பணியை செய்வது மட்டுமே நம்முடைய கடமை, உலக வாழ்க்கைக்கான பணியை செய்வது மட்டுமே நம்முடைய நோக்கம் என்கிற மனநிலையிலிருந்து சற்று வெளிவந்து, விண்ணுலக வாழ்விற்காக நாம் பணி செய்ய வேண்டும் என்கிற அந்த மனநிலையை பெற்றவர்களாய், விண்ணுலக வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்வதற்கு நிச்சயமாகவே விண்ணுலக தந்தை விரும்புகிற பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி, எஞ்சியுள்ள நம் வாழ்நாட்களில் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய பணியை தூய்மையோடும் நேர்மையோடும் யாருக்கும் பயப்படாத வண்ணம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அந்த விண்ணக வாழ்வுக்கான பணியை தொடர்ந்து செய்வோம். பணியை நமக்கு தந்த அந்த அருமையான ஆண்டவர் பணியை நாம் செய்ய வேண்டிய விதத்தையும், பணியை நாம் செய்ய வேண்டிய இடங்களையும், பணியை நாம் செய்ய வேண்டிய முறையையும் நமக்கு தெளிவாக கற்றுத்தந்து உற்சாகமாய் நம்மை வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட உற்சாகமான நிலையில் நாம் பணி செய்கிற பொழுது செய்த பணிக்கான அந்த சம்பளமாகிய அந்த நிலை வாழ்வு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.